எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபீடரை வந்து யூஸ் பண்ணி ஃபிஷிங் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற பெயிட்டில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னா, ஜஸ்ட்டு ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க, ஒன்றுமே இல்லை. சத்து மாவும் அப்புறம் மைதாவும் தான் யூஸ் பண்ணி தான் அந்த பெயிட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதுபோல் இந்த ஃபீடரில் வந்து ஒன் பாப்அப் டூ பஞ்சு இன்சர்ட் பண்ணி ஃபிஷிங் பண்ணுவோம்ல, அந்த மெத்தடில் நம்ம பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம சேனலில் நீங்கள் இதான் முதல் முறை பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டு போய் செக் பண்ணி பாருங்கள், நிறையா ஃபிஷிங் வீடியோஸ் இருக்குது. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வாரமும் புது புது இடத்துல போய்ட்டு ஃபிஷிங் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும், அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிஷிங் மெத்தட்ஸும் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க மக்களே. பாருங்கள், பால் வந்து இப்போ அதான் தர்மாகோல் சொல்லுவாங்களே, அது 5 ரூபீஸ் தான் இருக்கும் நினைக்கிறேன் அந்த பேக்கு. அதை எடுத்து அதை எப்படி இன்செர்ட் பண்ணிக்கிறா பாருங்கள், ரெண்டு போட்டுக்கணும். ரெண்டு போட்டுட்டு ஒன் பாப்அப் ரெண்டு தர்மாகோல் பஞ்சை வந்து போட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி ஃபிஷிங் பண்ண போகிறோம். பாருங்கள் பாருங்கள் செட்டிங்லாம் பாருங்கள், ராடு வந்து போட்டுட்டு வாட்டர் பாட்டில் ஓல் இருக்குது, அதை சுருவி வச்சாச்சு. மீன் வந்து பூக் ஆகிடுச்சுன்னா அந்த ஓடுற சவுண்டு இருக்கும் பாருங்கள், வாட்டர் பாட்டில் சவுண்டு வேறு லெவலாக இருக்குங்க. பாருங்கள் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. தூக்கி போட்டாச்சு, சுற்றிட்டு டைட் பண்ணி வாட்டர் பாட்டில் ஓடுற சவுண்டும் வேறு லெவலு. அதேமாதிரி ரீலில் வந்து அதை மிஷினில் வந்து ஓடும் பாருங்கள், ஊக்காயிடுச்சாங்க. அதை கேப்சர் பண்ணுறது கஷ்டம் தான். இதை கூட நான் அந்த வாட்டர் பாட்டில் ஓடுறது வந்து எவ்வளோ நேரம் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணேன், சரி எடுத்தாகணும்னு சொல்லிட்டு சார்ஜ் வந்து ஃபுல்லாக காலி ஆகிற வரைக்கும் வந்து ட்ரை பண்ணேன். ஆனால் ஃபைனலாக வந்து வாட்டர் பாட்டில் ஓடுறத வந்து எடுத்தாச்சு. அதனால் ஐ ஆம் ஸோ ஹாப்பி. பாருங்கள் இதேமாதிரி நம்ம ஏன் இந்த செட்டப், என்ன செட்டப்னா, பிட்ராடு வாட்டர் பாட்டில் ஓல் போட்டு ஏன் இப்படி கரெக்டாக ப்ராப்பராக நம்ம வச்சுட்டோமா, நீங்கள் போட்டுட்டு 10 அடி 20 அடி தள்ளி இருந்தால் கூட அந்த வாட்டர் பாட்டில் ஓடுற சவுண்டு வந்து அந்த கம்பியில் பட்டு கேட்கும், நம்மளுக்கு அலாரம் மாதிரி கேட்கும். அதனால் இந்த செட்டிங் இருந்தால் அதேமாதிரி எப்போவுமே நம்ம வாட்டர் பாட்டிலில் வந்து மோனோஃபிலமெண்ட் லைன் இருக்கும்போது ரொம்ப ஷார்ட்டாக யூஸ் பண்ணக்கூடாது, எக்ஸஸாகவே மோனோஃபிலமெண்ட் லைன் வந்து அதிகமாக இருக்கணும், அதான் நம்மளுக்கு சேஃபு. ஏன்னா ஷார்ட்டாக இருந்ததுன்னா ஒரு நீங்கள் சுருக்கி வச்சா கூட மீன் ஊக்கணுச்சு, ஒவ்வொரு மீன் ஒவ்வொரு விதமாக எடுத்துகிட்டு போவோம், பெரிய மீன்லாம் மச்சா டக்குன்னு அடித்து கட் ஆகிடும் லைன். பாருங்கள் அடுத்த மீன் ஊக்க அடிச்சு எப்படி சுற்றி போகிறோம், கரக்கிற இதுதான் எப்படியோ கஷ்டப்பட்டு கவர் பண்ணிட்டேன், வெயிட் பண்ணி அப்படியே உட்காந்துட்டே அந்த வெயிலில் வெயில் உட்காந்து எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நகரவே இல்லை அந்த இடத்த விட்டு, அப்படி பண்ணி எடுத்த வீடியோ தான் அது. நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து பால் செட் வந்து கேட்டுட்ருக்காங்க. நான் அந்த பால் செட் வந்து நீங்கள் எப்படி என்கிட்ட வந்து கலெக்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அது சீக்கிரமாக அதை பற்றி அப்டேட் வந்து நான் கொடுக்குறேன். மேபி நெக்ஸ்ட் வீடியோ இல்லை 2-3 வீடியோ கழித்து கூட நான் அதை பற்றி அதோட டீட்டெயிலான அப்டேட் வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங். இதுவரை சொருப்பில் தேய்ச்சி போட்டு வச்சுருக்கோம், பஞ்சு கிடையாது ஆல்ரெடி இதுலேயே ஃபிக்ஸடாக போட்டு வச்சுருக்கோம்.